சார்ஸ் வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான சிவி முடிஞ்சது. ஸோ சம் இஷ்யூஸால் இன்னும் வந்து போஸ்டிங் போடாமல் இருக்குது. பட் சிவி லிஸ்ட்டில் வந்து எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ போஸ்டிங் நல்லா இருக்கும். ஸோ அதில் பேஸ் பண்ணி தான் அந்த கம்யூனிட்டி ரேங்கில் இருக்கும். அதுக்கு மேலே டாப் ரேங்கில் இருக்கிறவங்களாம் வந்து ஜிடிக்கு போயிடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் கம்யூனிட்டி ரேங்க் நம்ம எங்கே இருக்கோன்ற நமக்கு தெரியாது இப்போதைக்கு, ஏன்னா சிவி லிஸ்ட்டில் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை வந்து என்னோடய ப்ரொஃபஸர் சரவணன் சார் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதாவது இருக்கிற டேட்டா வச்சு கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஈச் கம்யூனிட்டிக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எம்பிசி, பிசி, எஸ்சி இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ டேட்டா இருக்கோ அதை வச்சு அவர் வந்து ஒரு ரேங்க் போட்டிருக்காரு. இது ஃபுல்லாகவே அவங்களுடைய வில்லிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேங்க் போட்டிருக்காரு. ஸோ அவங்க கொடுத்த டேட்டா வச்சு தான் இந்த ரேங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசை. என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் தரேன். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட மார்க் இதெல்லாம் கேட்கும், கம்யூனிட்டி கேட்கும். ஸோ அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபர்தராக நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டாவை வந்து நம்ம வச்சு கம்யூனிட்டி வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எம்பிசி கம்யூனிட்டிக்கான லிஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 96 பீப்புள்ஸ் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரேங்க்கு, மார்க்கு இது எல்லாமே இருக்கும். டாப்பில் அந்த எல்லோவில் ஷேட் பண்ணியிருக்கவங்களாம் வந்து ஜிடிக்கு போகிற மாதிரி அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய நேமு, அவங்க மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் அவங்களுடைய கேட்டகரி, அப்புறம் சீரியல் நம்பர், எம்ஆர்பி சீரியல் நம்பர், அவங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கோர். ஸோ இதை வந்து இருக்கிற டேட்டா வச்சு அவர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா உங்களுடைய டேட்டாவும் வந்து இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கம்யூனிட்டி ரேங்க் தெரியும். இந்த பாசிபிள் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் பாசிபிள் ரேங்க்னு போட்டிருக்காருன்னா இதுக்குள்ளே மேபி டேட்டா ஃபில் பண்ணாதவங்களும் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவில் இந்த ரேங்க் வந்து அவர் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இதில் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 96 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிஎம்க்கான லிஸ்ட் இது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 39 ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து 22 டோட்டல் வேக்கன்சி அவங்களுக்கு வந்து பிசிஎம்க்கு வந்து 34 ரிசர்வேஷன் படி. அதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் டிசேபிள்டு பர்சன் உமன்க்கு அது தனியாக போயிடுது. நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ் கேட்டகரி தனியாக இருக்குங்க இல்லையா, ஸோ அதுக்கு தனியாக போயிட்டு ஜிடிக்கு 22 இருக்குது. ஸோ இதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் 39 வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அவங்களுடைய லக்கில் வந்து இப்போ 39 இருக்காங்க இல்லையா, ஸோ மேபி இதுலேயே அவங்க வந்து ஜிடிக்கு நிறைய பேர் போகும் பட்சத்தில் இந்த ஷேடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடில் இருக்கிறதெல்லாம் ஜிடிக்கு போகிறோம் அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காரு. எக்ஸாக்ட் டேட்டா கிடையாது. ஸோ அவங்களால ஜிடிக்கு போகும்போது எல்லாருக்குமே இந்த பிசிஎம்மில் இப்போ ஃபில் பண்ணியிருக்க எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும். இதில் உங்கள் நேம் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு வில்லிங் இருந்தால் மட்டும், நீங்கள் வந்து என்னுடைய கம்யூனிட்டி ரேங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ அதில் வந்து நமக்கு டேட்டா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, வெறும் 19 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்கள் நேமை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கும் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டிக்கும் ரேங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பிசி கம்யூனிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 70 பீப்புள்ஸ் வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டேட்டா தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும். அவங்களுடைய நேமு, கேட்டகரி, அவங்களுடைய ஸ்கோரு, சிவி நம்பர், இது வந்து ப்ரொபோசிட் ரேங்க்னு சொல்லலாம். அவங்களோட சார் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது இது. இப்போ சேம் மார்க்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா. அது இன்கேஸ் டேட்டா பர்த் நம்மக்கிட்ட இல்லை, டேட்டா பர்த் தெரிஞ்சால் அவங்களுடைய எக்ஸாக்ட் ஆக்டே சொல்லிடலாம். ஏன்னா டேட்டா பர்த் மாறும்போது ரேங்க்கும் மாறும். இதில் மேலே இருக்கிறவங்களும் கீழே வர சான்ஸ் இருக்குது டேட்டா பர்த் பேஸ் பண்ணும்போது. ஸோ இருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ணி அவர் இந்த ரேங்க்கு எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட டேட்டாவை கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே வந்து அந்த ஃபார்மோட லிங்க் தரேன், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். இதுக்கு வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டவுட்டை ஏதாச்சும்னாலும் கேட்கலாம். இந்த ரேங்க் ரிலேட்டடாக, ரேங்க் ரிலேட்டடாக இல்லை கம்யூனிட்டி ரேங்க் உள்ள இருக்க மார்க் உள்ள இருக்க அதை ஷேர் பண்ணுறதுக்கு குரூப் இருக்குது. நீங்கள் அதுலேயும் இல்லைங்கிறதான் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய அப்டேட் ஃபர்தர் அப்டேட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்சிட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.